ஹலோ வியூவர்ஸ், பயோ பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு நாடு தன்னுடைய பொருளாதாரத்தை அதிகமாக்கணும், வல்லரசு நாடுகளாக மாறணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு விஷயத்தை பயன்படுத்தலாம். உற்பத்தியை அதிகமாக்கணும், அதோடைய தொலைநோக்கு பார்வைகளை அதிகமாக்கணும் அப்படின்றது முதல் விஷயம். அது எல்லா நாடுகளுமே பண்ணுறது. ரெண்டாவது விஷயம், குறுக்கோயில் என்ன பண்ணணுன்னா பயோ வரை வந்து அடுத்த நாடுகள் மேலே செலுத்துறது. ஸோ அப்படி பண்ணுறதுனால அடுத்த நாடுகள் வந்து பாதிக்கப்படும். அதாவது இப்போ COVID-19 வந்து சைனாவில் வந்து ஆய்வகத்தில் தயாரித்தாங்க, அதுக்கான மருந்துகளையும் அவங்க கூடவே தயாரிச்சிட்டாங்க. ஸோ அப்படி தயாரித்து அந்த COVID-19 அப்படின்ற வைரஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து அவங்க பரப்பி விட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய உயிரிழப்புகள் மற்ற நாடுகளில் ஏற்பட்டுச்சு. ஸோ நிறைய உயிரிழப்புகள், பொருளாதார சேதங்கள் எல்லாமே ஏற்பட்டுச்சு. பொருளாதார வீழ்ச்சி வந்து எல்லா நாடுகள்லேயுமே இருந்தது. ஆனால் சைனாவில் மட்டும் உயிரிழப்புகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதாவது அது மட்டும் இல்லாமல் அவங்க பொருளாதார ரீதியாகவும் நல்ல வளர்ச்சி அதிகமாகிட்டே இருக்காங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா பொருளாதார நல்லா டாப்பில் இருக்கிறது சைனா மட்டும்தான். ஸோ இன்னும் சொல்லப்போனால் அவங்க மிலிட்ரியில் ஒரு ஆள் கூட வந்து கோவிடில் அந்தளவுக்கு யாருமே இறந்து போயிடல. அதே மாதிரி பொலிட்டிஷியனும் யாரும் கோவிடில் அந்தளவுக்கு இறந்து போகலை. ஸோ அந்தளவுக்கு ஒரு சேஃப்டியாக அவங்க மருந்தை தயார் பண்ணிவிட்டு பயோ வர மற்ற நாடுகளுக்கு மேலே செலுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்லேயும் சரி எல்லாத்துலேயுமே சரி, இந்த பீக் வந்து சைனாவில் எப்பவுமே அதிகமாக தான் இருக்குது. இந்த COVID-19லையும் மற்ற நாடுகளில் ரொம்ப 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 கம்மியாயிடுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பயோவாரை சைனா வந்து திட்டமிட்டு எல்லாமே நமக்கு அவங்க செஞ்சுருந்தாங்க. இதுக்கு உடனடியாக வந்து WHOவும் இருக்கிறதா பேசப்படுது. ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்து சைனா வந்து நமக்கு வந்து அகேன்ஸ்டாக பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நம்ம பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து துறைகள்லாம் இருக்குல்லாம், அவங்க வந்து இந்த COVID-19 பயன்படுத்தி நிறைய லாபம் அடைஞ்சிட்டாங்க. நிறைய முதலாளிகள் வந்து பெருத்த லாபத்தை வந்து இந்த COVID-19 வந்து அதிகமாக அடைஞ்சிட்டாங்க. ஸோ ஆனால் மக்கள்கள் இப்பயும் வந்து செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்களுடைய பொருளாதாரம் இன்னும் குறைஞ்சிட்டே தான் இருக்குது. இந்த பயோவார் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தயவு செஞ்சு மக்கள் மேலே பயன்படுத்தக்கூடாது, அடுத்த நாடுகள் மேலே பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் உங்கள் நாட்டுடைய உற்பத்தியை அதிகமாக்கணும், உங்கள் நாடு வந்து நல்லா வளம் பெறணும்னா நீங்கள் உங்கள் நாட்டுக்குள்ளே உட்கட்டமைப்பு, உங்கள் நாட்டுடைய வளர்ச்சியை வந்து நீங்கள் உழைச்சியை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அடுத்த நாடுகள் மேலே பயோவாரை செலுத்தி அது மூலமா வந்து தன்னுடைய வந்து ஒரு வல்லரசு நாடாக மாற்றுறது ரொம்ப 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 தவறு. ஸோ இந்த மாதிரி பயோவார்லேருந்து இதுக்கப்புறம் நீங்கள் யாருமே வந்து பயோவாரை ஏற்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் கேட்டு